வணக்கம். தேனி மாவட்டத்திலிருந்து எஸ் ஆர் சக்கரவர்த்தி, அகில இந்திய போராட்டங்களோட மாவட்ட பூச்சி. மாரி செல்வராஜன் ஒரு இயக்குனர், சமீபமா தேவர்மகன் படத்தை பத்தி ஒரு தவறான கண்ணோட்டத்துல, தவறான புரிதல்ல ஒரு விஷயங்களை பேசிட்டு வர, அவர் பேசுற பேச்சு எவ்வளவு ஜாதிய வன்மத்தை கக்குதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு ஒரு சமூகத்தை பத்தி இழிவா பேசுவது தவறு, அவங்களை குறைவா மதிப்பிடுவது தவறு, அது சொல்லலாம். ஒரு சமூகத்தை உயர்வா பேசுறத பார்க்கத பொறுத்து கொள்ளவே முடியல அவரால். அது அந்த தேவர்மகன் படத்துல ஒரு தேவர் சமூகத்தை உயர்வாகவும் பேசல. தேவர்மகன் படத்துல ஒரு சமூகத்துக்குள்ள இருக்கக்கூடிய அண்ணன் தம்பி பங்காளி பிரச்சனையை சொல்லியிருக்கிறாங்க. அந்த அந்த விஷயத்த போற்றி பாடி பொண்ணே தேவர்காடி மண்ணேன்னு சொன்னா அதை பொறுத்து கொள்ள முடியாத அளவுக்கு அவருக்கு வந்து ஜாதி வெறி இருக்கு. அந்த ஜாதி வெறியோட வெளிப்பாடு அவர் பேசுறது நடந்துகிறது எல்லாம். ஜாதி வெறிக்கும் ஜாதி பற்றுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நாங்க வச்சிருக்கிறது ஜாதி பற்றுன்னு சொல்லலாம். ஒரு சமூகத்தை அந்த சமூகத்தின் மீது பற்று வச்சு அதை டெவலப் பண்றதுக்கு வேலை செய்யணும். மன்னொரு சமூகத்தை வந்து நசுக்க நினைக்கிறது, அவங்களை இழிவா பாக்குறது தவறு. அதை நாங்களுமே அதை உறுதியா அந்த மாதிரி விஷயங்களை கண்டிக்கிறோம். ஆனா மாரி செல்வராஜ் மாதிரியான ஆட்கள் 89 வந்த கலவர மாதிரி மறுபடியும் கலவரம் வரணும்னு நினைக்கிறார். அவர் படங்கள் வழியா அந்த கருத்துக்களை திணிக்கிறதுக்கு நினைக்கிறாரு. இனிமேல் அந்த மாதிரியான விஷயங்கள் ஒருபோதும் நடக்காது. மாரி செல்வராஜால தேவர் சமூகத்தை பத்தி பேசுற ஒரு விஷயத்தை கூட பொறுத்து கொள்ள முடியலன்னா ஜாதி வெறி யாருகிட்ட இருக்கு அப்படிங்கிறத இப்ப எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். ஜாதி வெறி பிடிச்ச இந்த மாரி செல்வராஜை போன்ற இயக்குனர்கள்லாம் வேகமா அந்த திரைத்துறையை விட்டு ஒடிவாங்க அப்படிங்கிறது என்னோட உறுதியான கருத்து. ஏற்கனவே பா ரஞ்சித் அவர் வந்து அவர் இந்த ஜாதி ரீதியான கருத்துக்களை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவா நிக்கிறது தவறே இல்லை, அதை நாங்கள் வரவேற்கிறோம். அதற்காக மற்ற சமூகத்தை வந்து தாக்கி பேசுறது, இழிவா பேசுறது, குறைவா பேசுறது அது எந்த விதத்துல சரி? நீ ஜாதி பார்க்க கூடாதுன்னு சொல்ற சொல்லிக்கிட்டே நீ ஜாதி பாக்குற அப்படிங்கறத நிதர்சனமான உண்மை. ஜாதியை ஒருபோதும் ஒழிக்க முடியாது, அது அது ஒழிக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஜாதியினால வரக்கூடிய ஏற்ற தாழ்வுகளை ஒழிக்கணும், இந்த ஜாதியினால வரக்கூடிய ஒரு தீண்டாமையை ஒழிக்கணும், அதையும் செய்யலாம். ஒரு வாகன விபத்து ஏற்படுதுன்னா வாகனத்தை பூரா ஒழிச்சிடலாமா? அது மிகப்பெரிய அறிவார்ந்த செயலா? அது அறிவார்ந்த செயல் கிடையாது. வாகன விபத்து ஏற்படாமல் நடக்கிறதுக்கு ஓட்டுறதுக்கு என்ன வழியோ அதை தான் செய்யும். ஜாதியும் அதே போலதான். ஜாதி வந்து ஒரு ஒரு பெரிய குடும்பம் எங்களை பொறுத்த வரைக்கும். ஒரு குடும்பம்ங்கிறது ஒரு 5 பேர் கொண்ட நபர் அப்படின்னா